உங்க மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய டவுன்லோட் தி ஆப் 247 ஃபார்மா. மேக் யுவர் மெடிக்கல் நீட்ஸ் ஈஸி. ஃபர்ஸ்ட் டே என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன இந்த படத்துல எல்லாம் காட்ற மாதிரி பால் பாலோ பேசுறா பேசு, நீ தான் தைரியமா நாளாச்சே பேசு. இப்படி வச்சிருக்குங்க, நான் இங்கே ஒரு ஸ்பூன் வச்சிருப்பேன், நீங்க அப்படியே ஷேர் பண்ணணும். ஓகேவா? கேம் நாட் ஓகே. நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் மீட் அங்கே பாருங்க, கேமரா பாருங்க. ஓகேவா? ஹாய் ஹலோ வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருக்கும் உங்கள் விஜயரக்ஷன். இது டாட்ஸ் மீடியா வழங்கும் டாட்ஸ் ஹாட்ஸ்பாட், அதாவது ஹாட்ஸ்பாட் மக்கள் எல்லாரையும் ஒன்றா இணைக்கூடிய ஒரு ஹாட்ஸ்பாட் நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கோம். அப்படி இந்த நிகழ்ச்சியில் யாரடா கூட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல் அழகான அன்பான அறிவான திறமையான ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் ஆஷா பார்த்தலோம். கரெக்டாங்க, ஆஷா பார்த்தலோம். அவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். வெல்கம் மேம். வெல்கம். ஓகே, ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டீங்க, ஏன்னா நம்ம பிப்ரவரி வந்துட்டோம். பரவாயில்ல, ஓகே, ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். சரி, உங்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் மூவிஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ அப்கமிங் மூவிஸும் கமிட் ஆயிருக்கேன். இதுதான் என்னை பத்தி சொல்ல, இதுதான் என்னை பத்தி சொல்றது. சரி, ஓகே. இங்கே படிச்சது இங்க படிச்சது வந்துட்டு ஊட்டியில, பட் ஐ அம் செட்டில்ட் சென்னை. நேட்டிவ் ஊட்டி, செட்டில்ட் சென்னை. டிகிரி காலேஜ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். என்ன இன்ஜினியரிங்க? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஈஸியா? ஏங்க, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் பிறந்த வீடு தான் மெக்கானிக்கல். என் மாமியார் வீடுலாம் ஈஸி தான், ஃபுல்லா ஈஸி சைடு தான். கவலையே படாதீங்க, நம்ம எல்லாம் ஒரே நம்ம அடிக்கடி கையை கொடுக்குற. எனக்கு என்ன தெரியும், யோகம் போல ராஜயோகம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம செக்மெண்ட்ல வந்து ஒரு நிறைய செக்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன், பட் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் போயிருவோமே அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டே கேம் செக்மெண்ட் ஒன்று. ஓகேவா? இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறீங்க, ஒரே ஒரு கச்சீஃப் தான். இந்த கச்சீஃப்ல உங்க கண்ணை கட்டிடுவேன். கண்ணை கட்டிட்டு என்னடா பண்ணுவேன் கேட்காதீங்க. கண்ணை கட்டு, நான் உங்களுக்கு வந்து சில சில ஒரு க்ளூ கொடுப்பேன். இப்போ இதுதான் டீ கப்னா வச்சுங்களேன், காலையில் எந்திரிச்சோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன டீ கப், இங்க என் கையில இருக்கிற பொருள் என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இதே மாதிரி தான் ஒரு செக்மெண்ட் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? உங்க கண்ணை கட்டிடுவேன், இதுக்கப்புறம் நீங்க என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. ரெடியா? ஓகே, ப்ராப்பர்ட்டி பிளீஸ். என் தெரியுதா? நானே கண்ணை மூடிட்டேன். கண்ணு. ஓகேவா? ஆ ஓகே, நில்லுங்க நில்லுங்க. இது எத்தனை மேம்? ரெண்டு. இது நாலு. அது எப்படி நாலும் கரெக்டா சொல்றீங்க? சரி சரி, ஓகே. இந்த ரெண்டு நிமிஷம் நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நான் தூங்கிடுவேன். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துறீங்க. சரி, ஓகே. நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு என்ன உங்களுக்கு ஞாபகத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அஸ் யூஷுவல் தான், நேத்து லவ்வர்ஸ் டே. காதல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்து வரும்? எங்க அவர் சில மாதிரியே இருப்பாருங்க. மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி, மூணு வருஷம் கழிச்சு நேத்து பார்த்தா அப்படியேதான் இருக்கு. ஓகே ஓகே, அதெல்லாம் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அவர் வந்து கொஞ்சம் மாறன்னா நீங்க கல்யாணம் பண்ணாதான் நான் மாறுவாரு, அது இப்போதைக்கு நடக்காது. பட் ஆனா நான் இப்ப கையில வச்சிருக்க பொருளோட பெயர் என்ன? காதல். இதான் வந்து க்ளூ. ஓகேவா? காதல்ல நம்ம ரொம்ப நமக்கு டக்குன்னு ஞாபகத்துல வர மாதிரி ஒரு வார்த்தை, ஹார்ட்ல. அதெல்லாம் எங்கெங்க உண்மை காதல இல்லைன்னு சொல்றாங்க, ஹார்ட் மட்டும் இருந்து. சரி, ஓகே. நான் உங்களை லைட் அப்படியே உங்க மூக்கு முன்னாடி கொண்டு வரேன். இது என்னன்னு மட்டும் கண்டுபிடிங்க. என்ன அது? அதெல்லாம் இது நீங்க இது இதுல வந்து ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஒரு பூச்சை ஸ்மெல் இருக்கலாம், இல்ல போன் ஸ்மெல் இருக்கலாம், டீ ஸ்மெல் இருக்கலாம். இது வேணா காதல் கூட இது கனெக்ட் ஆகும். என்னது? மல்லிகை பூவா? சரி, ஓகே ஓகே. இது வந்து ஒரு ரோஜா பூ. என்ன பிளவர் சொல்லணும்? காதல்னா உங்களுக்கு ரோஸ்ங்க ஞாபகத்துல வரல. ஏன் வரல? இது வரைக்கும் கொடுக்கலையா அவரு? நான் கொடுக்கவா? சரி, வேணா காதலா, வேணா அன்பா கொடுக்கவா? எப்பனாலும் ஃப்ளவர் எதுக்குங்க, எனக்கு ஃப்ளவர் பிடிக்காது. சரி, ஓகே ஓகே. இந்த செக்மெண்ட்ல வந்து நீங்க வந்து ஒன்னு விட்டீங்க, இதுக்கு வந்து ஒரு டேர் இருக்கு. ஹலோ ஹலோ, ஒரே டேர் மாதிரி இருக்கு. இன்னொன்று இருக்கு, இதே மாதிரி இன்னொரு பொருள் ஒன்று கொடுக்க போறேன். ஓகே, அடுத்த பொருள். ஓகே, இதை இங்கே வச்சிடலாம். அடுத்த பொருள் கொடுங்க. ஓகே, இது என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? சும்மா கல்யாணம், கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னா என்ன ஞாபகத்தில் வரும்? என்ன இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி? என்ன அது பொருள்? அந்த பொருள் என்னன்னு கேட்டேன். பாலு பாலு பாலோ தாம்போட தாட்டு. அடுத்து வேற வித்தியாசமா வித்தியாசமா சொல்லுங்க. ஹோம்லி பெண் மாதிரி சொல்லாதீங்க, ஒரு ஹீரோயின் மாதிரி யோசிங்க. சரி, ஓகே, நார்மலா. சரி, ஓகே. கல்யாணம் பண்ணும் போது ஃபங்க்ஷனா என்ன ஞாபகத்துல வரும்? பெண்களுக்கு ஃபங்க்ஷனா இது எனக்கு தேவைப்பா. சாரியா? ஆமாம், அது தப்பு தான். என் கேள்வி கேட்டது என் தப்பு தான். ஏன்னா ஃபங்க்ஷனாக சேர்ந்தாங்க ஞாபகத்தில் வரும். இதுவுமே ஒரு முன்ன சொன்ன மாதிரி
ஃபர்ஸ்ட் நைட்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆமா எனக்கு நினைச்சீங்க ஒரு பிரச்சனை இல்லை, இது வந்து டேர், நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்க கண்டுபிடிக்கல யார் மேல தப்பு. ஏங்க நான் தான் பூன்னு சொன்னேனே. ஏங்க எப்பங்க சொன்னீங்க, நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பூன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பண்ணலாம். ஒரே ஒரு செக்மெண்ட் வாங்க அப்படியே. கமான் கமான், எப்பா கேமராமேன் கமிஷன்லாம் தரேன், கரெக்டாக எடுத்துங்க. ஆ இப்படி 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 நிற்க வேணா, ஆங்க பூ பிடிங்க, அங்கே பாருங்க கேமரா பாருங்க, ஓகேவா? சரி, செகண்ட் ரவுண்ட் வந்து அதோட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று, மீம் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிற ரவுண்டு தான். ஏன்னா நீங்கள் தான் ஜாலியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. மீம் பண்ணுவோமா? மீம் நான் ஒரு மீம் காமிக்கிறேன், இந்த மீமுக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் மீம் ஒன்று காமிக்கிறேன். இது வந்து பொதுவாக வந்து எல்லாருமே போஸ் இப்படி தான் தர்றாங்கன்றது பசங்களோட கண்ணோட்டம். இங்கே பாருங்களேன் இந்த மீம் பாருங்களேன். இல்லை எல்லா பொண்ணுங்களுமே இப்படி தான் போஸ்ட் தெரியுங்களே தவிர யாருமே இப்படி இப்படிலாம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இதான் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான மீம். நீங்கள் என் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்படி கொடுக்க மாட்டேன். நீங்கள் எப்படி கொடுக்கல, பரவாயில்ல. இதுக்கு வந்து உங்களோட கருத்து என்ன, இது ஏன் இப்படி இந்த போஸ் வருது? எங்க இது குழந்தைங்க. ஏங்க இது பெரிய க்யூட்டாக பார்க்குதுங்க. க்யூட்டாக பார்க்குறாங்களா? சரிங்க, ஓகே, சூப்பருங்க. சரி, இப்போ நான் ரியாக்ஷன் மட்டும், நான் ஒரு மீம் காமிப்பேன், அந்த மீம்க்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் மட்டும் பண்ணுங்க. அங்கே கேமரா பார்த்து, ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு மீம். உங்களால முடியாது இருக்கு. பரவாயில்லங்க, சூப்பருங்க. அடுத்து இந்த மீம், இது வாயை திறந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து மீம் செக்மெண்ட், கேம் செக்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக வச்சு முடிச்சிடும். இப்போ சொல்லுங்கள், என் மானத்தையே வாங்கிட்டேன் மொத்தமாக. இப்போ சிம்பிளாக சொல்லுங்கள், உங்களோட மொத படம் அனுபவம் எப்படி இருந்துச்சு, என்ன படம் பண்ணீங்க? மர்ஜுவானான்னு சொல்லிட்டு வரும். ஆமாம், நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படி ஒரு படம். எனக்குலாம் நல்லா திரும்பி போய் பார்ப்பேனா, இது மூலமாக கூட திரும்பி வரலாம், ஏன்னா அந்தளவுக்கு அருமையான படம். சொல்லுங்கள், அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, எந்த அளவுக்கு? ஃபஸ்ட் மூவினால வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே நான் அதில் காபா பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபுல் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், போலீஸ் ட்ரெஸ்ஸில் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு. அன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் போகவே இல்லை. எனக்கு போகல, ஷூட் போச்சு. ஷூட் போச்சு, என்னோட மேக்கப் போட்டீங்க, போட சொல்லிட்டாங்க. அங்கே கேளுங்க டேரக்டர். டேரக்டர் நான் எடுத்து அடிக்கணும், சரி வேணாம் விடுங்க. நான் கடைசி வரைக்கும் 5 மணி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்கன்ற 5:30 ஆச்சு. அப்புறம் 6 மணிக்கு ஓகே மேடம் நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, நாளை ஷார்ட் வச்சுக்கலாம் நாங்கள், சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே அந்த பங்க் பண்ணி. எனக்கே அழுக வருது அந்த லூசா. இல்லை எனக்கு வரல. இல்லை எனக்கு வருது, எனக்கு ஹாப்பியாக. அந்த நேரத்தில் நீங்கள் அழுதுருப்பீங்க, நீங்கள் போய் சொல்லாதீங்க. உண்மையை சொல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, எப்படி கேமரா ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அந்த எப்படியா எஸ்கேப் பயிர மாட்டோமா, அந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க இல்லையா, இன்றைக்கி நடக்கலைன்னா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு வெயிட் பண்ணி நடக்கலைன்னா எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்தது எனக்கு. பரவாயில்ல. இப்போ கம்மிட்டாக வர மூவிலாம் இப்போ பழகிருச்சு, ஆனால் அந்த கேமரா ஃபியர் இப்போவும் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, சரி. நம்ம இதில் இப்படியே நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த செக்மெண்ட் போவோமா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம் ஒரு சீக்ரெட் செக்மெண்ட் பண்ணுவோமா? சீக்ரெட்னா எந்த மாதிரி, இது வரைக்கும் யார்கிட்டையுமே நீங்கள் சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சீக்ரெட் செக்மெண்ட் ஒன்று பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லையா? அப்படி எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு அது என்ன சீக்ரெட்டாக இருக்கும் என்ன நான் சொல்கிறேன். ஓ, எங்களுக்கெல்லாம் சீக்ரெட்டாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒரு ரொம்ப சீக்ரெட், உங்கள் பாய் ஃப்ரெண்டு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன? அவங்ககிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, எதை சொல்ல என்னங்க எப்படி சொல்கிறேன். போது லிஸ்ட்டு பெருசாக இருக்கு. பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், சரி, அது பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் புரியல. ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான், அதுவும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சா?
இப்போ லவ்வர்ஸ் டேக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதை ஜானி வாக்கர் தான் சொன்னீங்களா? நான் உண்மையை நினைச்சிட்டேங்க. அதனால தான் நானும் அது போஸ்ட் இல்லைங்க. த்ரீ இயர்ஸ் பேக் ஐடிசி போனப்ப ஜானி வாக்கர் பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன். திருப்பி நேற்று வேற இடத்துக்கு போனேன், ஜானி வாக்கர் பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன். பாய் ஃப்ரெண்டை எதனால அப்போ உங்களுக்கு பிரேக்அப் ஆச்சு? அதிகமா சொன்ன ஒரு பொய், வெளியே போறதுக்கு அதிகமா சொன்ன ஒரு பொய். ஊட்டியில படிச்ச என்ன பக்கத்துல நிறைய இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படிங்கறீங்களா? ஊட்டி ஃபுல்லாவே நான் சுத்தி இருக்கேன். ஊட்டி ஃபுல்லாவே, ஐ மீன் காலேஜ் டேஸ்ல ஊட்டி ஃபுல்லாவே சுத்துறீங்க? அப்ப காலேஜ்ல சுத்தல, காலேஜை விட ஊட்டி பெருசு இல்ல. எதை சுத்தி பார்க்க முடியுமோ அதை தான் சுத்தி பார்க்க முடியும். மனசுதான், நான் என்ன பண்றது, ஊட்டி பெருசா இருக்கு, காலேஜ் நீங்க பெருசா கிடையாது, காலேஜ் சுத்துறேன். ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. இந்த செக்மெண்ட் வந்து பாய் ஃப்ரெண்ட் காலேஜ்ல இருந்தா நான் காலேஜே சுத்தி இருந்திருப்பேன். அன்ஃபோர்ச்சூனேட்லி அவன் வேற காலேஜ். வேற காலேஜ், வேற காலேஜ்ல எப்படி லவ் ஆச்சப்ப? இல்ல அது என் காசு. அது சரி, ஓகே. அதாவது இதான் எடுக்கலாமே வந்தா டாட் அப்படின்னு. சரி, ஓகே. அடுத்து வந்து ஒரு சான்ஸ் செக்மெண்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ் நிறைய இடத்துல கேட்டு போனீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. போனீங்களா? இல்லை இல்லை. ஆ, தெரியுது, பார்த்தாலும் தெரியுது, கிடச்சிருக்கு ஈஸியாக. பட் இருந்தாலும் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்களா எங்கேயாவது? ரிஜெக்ட் டைரெக்டாக ஆனதில்லை. பிகாஸ் நான் வந்துட்டு நான் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரொம்ப பிக்கியாக இருந்து நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். தவிர ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும், அது லக்கா என்ன தெரியல, கிடைச்சது. பட் ஆனால் நான் கொஞ்சம் பிக்கியாக இருந்திருக்கேன். ஓகே ஓகே, நம்மளுக்கு இதில் ரோல் இல்லையோ அதில் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பம், இது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நான் டிஸ்கஸ்லாம் பண்ணுவேன். அப்போ பண்ணுன்னுவாங்க, அப்போ ரொம்ப ஷோராக சொல்லும் போது அதை நான் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. மூவியில் வந்து நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடம், நான் மூவி பண்ணும்போது இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டேன், இது பண்ணியிருக்க வேணாமோ, இது நடந்திருக்க வேணாமோ அப்படின்னு எல்லாரும் லைஃப்லயே எடுத்தேன். அது வந்துட்டு அந்த சாங்க், அந்த சாங்னால எனக்கு அந்த இம்ப்ரெஷன் மாறிடுச்சு. ஒரு சாங் இருக்கு, அது கொஞ்சம் கிளாமர் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் நான் அந்த ஓகே இதை பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சாங் பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்னு தோணுச்சு. அப்போ அது வந்து முன்னாடியே உங்களை சொன்னாங்களா அந்த சாங் தான் பண்ண போறீங்க? இல்ல சொல்லல. எங்கிட்ட வந்துட்டு வெறும் மாண்டேஜ், வெறும் பலூன் உடைக்கிற மாதிரி, பீச்ல நடக்கிற மாதிரி கிட்டிஷா இருக்கும் நாங்க. ஓ, சும்மா நடந்து போங்க பின்னாடி அடல்ட்டா மாட்டிட்டாங்க. ஸோ அது ஐ டிட் லைக் இட். அது ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? அது வீட்ல பார்த்துட்டு ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? வீட்ல செருப்படி கன்ஃபார்ம் ஆச்சு. ஏங்க, இத பார்த்துட்டு அடிக்க மாட்டாங்கல? நடக்காம இருந்திருக்கலாமே நினைக்கிறீங்க? இப்படி முடிச்சுட்டா நான் இங்க இருந்து எடுப்பேன். ரொம்ப பாவம், இதான் எடுத்துக்கிடுவேங்க. லைஃப்ல ஒரு ஹாப்பியா ஒரு விஷயம் நடந்திருக்குங்களா? ரொம்ப ரொம்ப எனக்கு இதுதான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது ஒன்றுன்னு நடந்திருக்குங்களா? அது என்ன அப்படின்னு இல்லை, எனக்கு எல்லாமே ஹாப்பி. பட் 20ல மட்டும் என்னன்னா வந்துட்டு எல்லாம் டவுனா உட்காந்துருந்தப்போ அப்போதான் எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைச்சது. கார் வாங்கினேன், கார் வாங்கினேன், மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் டவுனில் இருக்கும் போது நம்மளுக்கு மட்டும் கொஞ்சமாக பாசிட்டிவாக போயிட்டு இருந்தது. ஸோ தட் 2020ல கொஞ்சம் பிளஸ்டாக நல்லா, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆண்டுகள் நல்லா தான் இருக்கு. அப்போ அதனால தான் வந்தவொடனே ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லி ஜாலியாக வா அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன், அது கூட ஒரு ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி எனக்குலாம். நீங்கள் வேறு எனக்குலாம் பல நாளுக்கு ஹாப்பிங்க வேறு தான். பரவாயில்ல, சூப்பர். இந்த செக்மெண்ட் வந்து சீக்ரெட்டாக இல்லைனாலும் சென்டிமெண்ட்டாக சூப்பராக பண்ணிங்க. இன்னொரு செக்மெண்ட் என்னென்னா டைலாக் செக்மெண்ட். நீங்கள் தான் ஹீரோயினி,
பயங்கரமா உன்னால எவ்வளவு பேச முடியுமோ பேசி இந்த ஷோ முடிகிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு டைலாக் செக்மெண்ட் என்ன வடிவேல் டைலாக் ஒன்று பேசுறீங்களா? முதலாளின்னு வச்சுங்க, ஐ மீன் நான் தான் என்ன சொல்கிறது நாட்டாமல் நான் கேட்குறேன் அவன்கிட்ட, டே நீ ஆன்சர் பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன், அவன்கிட்ட நான் பேசிட்டு அப்போ நீங்கள் வந்து கிராஸ்டாக் வடிவேல் ஓகேவா? எப்பா சொல்லுப்பா, இங்கேருந்து யாரோ பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம், அங்கே இருந்தா நீங்கள் வேணா அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரராக வச்சு, நான் வேணா ஆட்டுக்கு என்னையை முறைச்சிக்கிட்டே இருக்கேன்னா அந்த செக்மெண்ட் யாருக்கா இது ஞாபகம் இருக்கா? அங்கேருந்து ஆ வாங்க யாராவது வந்து பேசுங்க, அப்போ சும்மா அங்கே அங்கேருந்து சும்மா அதை பேசுங்க, நான் இங்கே ஆக்ஷன் பண்ணுறேன், சும்மா யாராவது நான் மிரட்டினா தானே, நானே மிரட்டேன். ஆ ஓகே மிரட்டுங்க, பேசுறா பேசு, கொஞ்ச நஞ்சு பேச்சா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, நீதான் தைரியமா நாளாச்சு பேசு. வடிவேல் மாதிரில நீ தான் தைரியமா நாளாச்சே பேசு, கொஞ்சம் ஓன் டைலாக் அப்படி அப்படியே மீசம் சொல்லு அந்த மாதிரி பேசுறா பேசு, நீதான் தைரியமா நாளாச்சே பேசு. ஆ பேசு ஐயா, ஆடு யார் எடுத்ததுன்னா எடுறா அந்த கத்தி ஐயா, ஐயா ஒரு ஆடு பேசு பேசு நீ பேசு. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. இன்னொரு ஆள் வச்சா என்ன சூப்பராக இருந்துருக்கு, பரவாயில்ல இதே நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணுறீங்க. இன்னொரு டைலாக், ஒரு லேடி டைலாக் எடுக்கலாமா? என்ன டைலாக் ஏதாவது லேடிஸ் வாய்ஸ் ஏதாவது சொல்கிறீங்களா? அது வரலங்க, தொண்டை கட்டிகிட்டு இருக்கு, ஏதாவது எனக்கு ஒமிக்கிறானா? ஒமிக்கிறான் போச்சு, ஷோவோட கேன்சல் பண்ணிட்டு இன்னையோட அந்த செட்டை மூடிடுவாங்க, கவலைப்படாது. ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கல்ல, ஜஸ்ட் ஏதாவது டச் மாஸ் கூட பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி ஒரு டைலாக் பண்ணி காமிங்க எங்களுக்கு. நானும் பண்ணதே காமிச்சிருக்கேன், பண்ணி காமிக்கணும். நம்ம இதில் வேணா ஸ்டாண்டிங் பொசிஷன் வேணா இருந்துக்குங்க, ஒரு பிரச்சனை இல்லை, வேணா ப்ரப்போஸ் பொசிஷன் கூட இருங்க, நான் வேணா நின்னுக்கிறேன். ஓ சாரி, ஓகே ரைட் ஃபைன் சொல்லுங்க. முதல் முதல்ல நான் பாம்பே ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன், பேச ஆரம்பித்தான் பேச ஆரம்பித்தான் பேசிக்கிட்டே இருக்கான், சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் பேசிட்டு இருக்கான், சடனாக லவ் யூன்னு சொல்லிட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? நானா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நீதான் என்ன இப்போ வந்து நீங்கள் மாடல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு வந்தீங்க, இதில் வந்து உங்கள் ரெண்டு இதில் எது ரொம்ப பிடிக்கும்? இல்லை நான் ஆக்ட்ரஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்ட்ரைட் ஆக்ட்ரஸ் தானா, மாடல் இல்லை 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 நான் ஆக்ட்ரஸாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு ஆக்டிங் பிடிக்கும். ஓகே ஓகே, அப்போ ஆக்ட்ரஸில் ஒரு ஒரு சில ஸ்டைலாக இருக்கும்ல, ஒரு கண்ணாடி போடுறதுல ஒரு ஸ்டைலு இருந்தால் ஏன் நானும் தூக்கி போட்டால் அவ்வளோதான் ஃபேண்டி கிழிஞ்சிடறேன், நீங்கள் வேற நீங்கள் எப்படி இது மாதிரி வச்சுக்கா வந்து இல்லை எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ஸ்டைல், இப்போ வந்து வாட்ச் கட்டுற நார்மலாக இப்படி கட்டி இப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க, அப்படி ஆக்ட்ரஸ்னால் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, அது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் தரேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணுங்க. ஓகே ஓகேவா, கூலஸ் உங்களுக்காக கொண்டு வந்தேன், இதை வந்து ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்கல்ல, ஒரு ஆக்ட்ரஸாக நீங்கள் என்ன ஸ்டைல் பண்ண முடியுமோ இது மூலம் பண்ணிக்காமீங்கள. எனக்கு எதுவும் பண்ண தெரியாது, நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக சொல்லலாம் தெரியலாம் சொல்லு, என்னங்க நீங்கள் ஓகே பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் கண்ணாடி தொடங்க, கத்துக்கணுன்றது சூப்பர், தொழில் தர்மம் நல்லா இருக்கு. ஓகே ஃபோன் பேசுறதுல ஏதாவது ஸ்டைலு, இப்போ நான் நீங்கள் வரும்போது முடிஞ்சு அவ்வளோ கடைசியாக எஸ் மட்டும் தான் சொன்னீங்க, ஆனால் அந்த அப்படி இப்படி பண்ணியிருந்தீங்க, அது ஏன் எதனால் வருது அந்த ஃபோன் செக்மெண்ட், ஏன் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் லெஃப்ட் இல்லை, ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணும்போது மட்டும் எதுக்கு லெஃப்ட்? அந்த அட்டென்ஷன் கேதர் பண்ண, அட்டென்ஷன் இவன் நீ பார்த்துக்கிட்டே இருக்கியான் அந்த மாதிரி யாராவது பார்க்க, அதுக்காக இல்லை எனக்கு அது அப்படியே இப்படி இப்படி பழகிருச்சு, இப்படி இப்படின்னு பண்ணி பண்ணி பழகிருச்சு பழகிருச்சு, அது ஃபோன் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த நெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்படி பண்ணும்போது நல்லா இருக்கு. ஓகேங்க, நெயில்ஸ்ன்னு எடுத்து கொடுத்துட்டீங்க, நெயில்ஸ் ஏன் இவ்வளோ வளர்க்குறீங்க? உங்களை மாதிரி ஆளுங்கிறதுக்கு எவ்வளோ அழகாக செக்மெண்ட் கொண்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு தடவை சிரித்து சிரித்து ஆள்
கொஞ்சம் எனக்கு ஜுவல்ஸ் பிடிக்காது. பிடிக்காது ஆளை பார்த்தாலே தெரியுது. இங்கே வரனால நான் இந்த கம்மல் போட்டேன். வெறும் செயின் எனக்கு ரிங்ஸ் பிடிக்கும். ரிங்ஸ் மட்டும் பிடிக்கும். மூணு நாள் போட்டிருக்கீங்க. மூணு தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் என்ன வெளில பார்த்தாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். இங்கே வந்தாலும் நான் இப்படியே தான் படத்துலேயும் அப்படி தான் இருக்கீங்க. நானும் பார்த்தேன் அப்படி தான் இருப்பேன். அடுத்தடுத்த படத்துல அப்படியே பார்ப்போம்னா இல்லை கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹோம்லி கேரக்டர்ஸ்க்குலாம் அப்போ ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா அப்போ செட் ஆகுமா உங்களுக்கு? ஜுவல்ஸ் எல்லாம் செட் ஆகும். நான் பிரைடல் ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் செட் ஆகும். பட் கேஷுவலாக வந்துட்டு அது கேரி பண்ணிட்டு எதுக்கு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோ போட்டு போகிறதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்த இதே அடுதான் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகேவா ரெண்டு இதுவும் வச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஃப்ரீடம்லாம் இப்போ எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கீங்க? கம்ப்ளீட் ஃப்ரீடம். அதான் எந்தெந்த விஷயங்கள்ல எனக்கு வீட்டிலிருந்து வெளில போறதுதான் விஷயம். வெளில போயிட்டுனா கூட ஏதோ வந்துட்டேன் 5 minutes லேட் ஆக்கிட்டு வந்துடலாம். ஆனால் லேட்டாக வீட்டிலிருந்து வெளில போக முடியாது. ஃபியூச்சர்ல அது எப்படி இருக்கும்னு தெரியல. என்னென்ன குவாலிஃபிகேஷன்? இல்லை ஆனஸ்ட் இருந்தால் போதும், லாயலாக இருந்தால் போதும். அவ்வளோ படிச்சிருந்தா படிக்கட்டு என்ன, இது ரெண்டு இருந்தால் அவங்க தான் கரெக்டான ஆம்பளை. ஆனஸ்டி லாயல் அது ரெண்டு இருந்தால் போதும்ல? அது ரெண்டு இருந்தால் போதும். பேச்சு பேச்சா தான் இருக்கணும். அது ரெண்டு இருந்தால் போதும். அது ரெண்டு இருந்தால் போதும். அது வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அது அந்த ரெண்டு வழி சொல்லுங்கள். அதான மேட்ரு. அந்த ரெண்டு வழி என்னன்னு சொல்லுங்கள். என்னன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இல்லை இல்லை ரொம்ப ஈஸியானது. என்ன என்னன்னு மட்டும் சொல்லுங்க. முடிக்கிறோமா ஷோவை? ஷோவை முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஓகே ஓகே. இப்போ வந்து கதை வந்து எல்லாமே சூஸ் பண்ணி நடிப்பாங்க. மூவியை பொறுத்த கதை ரொம்ப சூஸ் பண்ணி நடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கதையை எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா இப்போ யாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது இல்லை. சும்மா டால் மாதிரி வந்துட்டு டால் மாதிரி போகிற மாதிரி இருக்குது. எந்த மாதிரி படம் ஏதாவது எக்ஸாம்பிள்? ஜெய் பீம் வேறு அந்த ஆக்ட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் அவங்க லீமா ஜோஸ். அவங்க அவங்க கேரக்டர் வேறு ஏதாவது வித்தியாசமா? இல்லை எல்லாமே ஆக்சுவலி வர்சடைலாக இருக்கணும். ஆனால் அது கொஞ்சம் பெர்ஃபார்முக்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க அவங்களே நம்ப முடியல ஆக்சுவலி. அவங்க தான் அந்த மஞ்சள் பச்சை பண்ணாங்க. மஞ்சள் பச்சை பண்ணாங்க. ஆமாம் சிவப்பு மஞ்சள் பச்சை. அந்த அந்த கேரக்டர் தான் இவங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு இது வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். நம்ம செக்மெண்ட்டை முடிச்சிடலாமா? ஷோவே முடிச்சிடலாம்டா. நீ கிளம்பி போட அப்படின்னு சொல்லுவீங்களா? அடுத்து வந்து ஃபன்னு டேரு எல்லாமே முடிஞ்சு. இது இதை தாண்டி என்னடா வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பொது அறிவை செக் பண்ணுற மாதிரி. பொது அறிவை செக் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன க்வெஸ்சன். ஓகேவா ரொம்ப சின்ன ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இந்தியாவின் பிரதமர் யார்? இந்தியாவின் பிரதமர். பிரதமரா பிரைம் மினிஸ்டர்? ஆ பிரைம் மினிஸ்டர். தமிழ்நாட்டின் ஆளுநர்
ஆளுநர்னா என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? ஏங்க தெரியலங்க எனக்கு, தமிழ்ல கவர்னர் தெரியாதா? ஏங்க என்னங்க தெரியாதுன்னு சொன்னீங்க? தெரியலன்னா ஒரு டேரர் இருக்கு பாத்தீங்க. ஏங்க நீங்க முன்னாடி சொன்னா கூகுள் பண்ணி வச்சிருப்பேன். ரொம்ப இது நல்லா யோசிங்க, ஈஸியான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் கேட்டா எனக்கே தெரியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கூ நீ பார்த்தா கூகுள் பார்த்து கேட்குற மாதிரியா தெரியுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது இதுதான் கொஸ்டின். தெரியாது உங்களுக்கு? தமிழ்நாட்டின் கவர்னர் இப்போ மாறினாங்க, ஆர் என் ரவி அப்படின்றவர் தான் தமிழ்நாட்டின் கவர்னர். விளையாண்டிருப்பாங்க. இப்படி வச்சுருங்க, நான் இங்கே ஒரு ஸ்பூன் வச்சுருப்பேன், நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணணும். ஓகேவா? கேம் நாட் ஓகே, இது டேரே கிடையாது. சரி ஓகே, பயப்படாதீங்க. அதனால தான் சிங்கிள் ஸ்பூன் நீங்கள் நான் சும்மா வரதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஈஸிங்க. இப்படி வந்து இப்படி ஸ்பூனை வாயில் வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு இந்த லெமன் இப்படி மேலே கொண்டு போயிட்டு அப்படி வாயில் கேச் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் பண்ணி காட்டுங்க. நான் ஆன்சர் பண்ணேனே, நான் ஆர் என் ரவின்னு ஆன்சர் பண்ணேன், நீங்கள் தான் பண்ணல. கட் பண்ணுறேன், நான் ஆன்சர் பண்ணுறேன். சொல்லுங்க, பண்ணலாமா? ஈஸியா? சரி ஒரு லெமனை போட்டு வாயில் மட்டும் கேட்ச் பிடிச்சிருங்க. ஏன் நான் இது பண்ணலனா நான் பிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லெமனை யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் எங்க இந்த லெமனை ஜூஸ் போட்டு எடுத்துட்டு இதான் இதான் டார். சும்மா ட்ரை பண்ணுங்க, எங்க கவுந்துடாதீங்க. ஓகேவா? லெமனை போட்டு கேட்ச் பண்ணோம். ஓகேவா? ரெடியா? இல்லை வேணாம். என்ன பிள்ளி சொன்னிய சுத்துறீங்க? ஏன் நானே கஷ்டப்பட்டு தெய்வமே. சும்மா லெவனை போட்டு அப்படியே கேட்ச் பண்ணுங்க. நான் என்ன போடுறேன், நீங்க கேட்ச் பண்ணுங்க. அப்ப நான் போடுறேன், நீங்க கேட்ச் பண்ணுங்க. சும்மா அங்கே பாருங்க. ஆ முடிஞ்சு. ஓ ஐயோ ஐயோ, மேடம் 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 காஃபி கொடுமா? சாரி, என் பேரை சொல்லுங்க. நல்ல நல்ல மனசோட வேணுங்க. ரெக்ஸ்ன்னு சொல்லுங்க. என் பேர் ரெக்ஸ். இதே நான் என் பத்து தடவை சொல்ல முடியாது. ஓகே, ரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுங்க, கண்டிப்பா பிடிச்சிருவீங்க. ஐயோ சரி சரி, பாவமே நீ ட்ரை பண்ணதேன், லெமன் தூக்கி போடுங்க. சூப்பர், ரொம்ப ஈஸிங்க. நான் பிடிக்க மாட்டேன், அதனால வேணாம். இந்த இன்டர்வியூவில் வந்து சூப்பராக என் கூட எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம நாங்கள் ஒரு கேமை கொடுத்தோம், ஓகே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க. மீமை கொடுத்தோம், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட் நைட்டுக்கு என்ன பொருள் கேட்டோம் அப்படின்னு அப்பையும் என்னடா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்தீங்க. சூப்பர். இந்த செக்மெண்ட்டில் வந்து செக்மெண்ட் சொல்ல முடியாது, இந்த ஓவரால் ஷோலே, அதாவது டாட்ச் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஷோவில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக எங்க கூட ஜாயின் பண்ணிங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் விஜய் ரெக்ஸ் மற்றும் என் கூட இணைந்து இன்னைக்கு விடைபெறுவோம் போது ஆஷா பார்த்தலோம். ரைட்டாங்க? ஆஷா பார்த்தலோம். தேங்க்யூ.